எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விச்சிக்ரே என்ற கேம் தான் பிளே பண்ண போறோம். இது வந்து ஸ்டோரி மோட் கேமு. இந்த கேம்ல சாப்டர் ஒன்று தான் இருக்கு. இந்த ஒரு வீடியோவிலேயே இந்த கேம் முடிஞ்சிடும். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளவி அதோட வீட்டுல ஒரு கூண்டுல அடைச்சு போட்டிருக்கோம், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறோம் அதான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகே, கேம்குள்ள வந்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்காங்க எல்லாம் இந்த கிளவி பார்த்த வேலை. இப்ப வந்து இந்த உண்டிகளை வச்சு அந்த கீயை அட்டாக் பண்ணணும். பாத்தீங்களா குறிய, இப்போ வந்து அந்த கீயை எடுத்துப்போம். நான் என்ன தப்பு பட்டேன்னு தெரியல, அந்த கிளவி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு. இப்போ சாவியை போட்டு பூட்டை திறப்போம். திரண்டது சீசிய. ஓகே, திறந்தாச்சு. இந்த கிளவிக்கு மூளையே இல்லை. சாவியை கொண்டு பக்கத்துல வச்சிருக்கே, அறிவு இருக்கா? இது மூக்கு மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்மளோட சாக்ஸை கண்டுபிடிக்கணும். எங்க டைம் பாத்தீங்களா, 1 மணி ஆகுது. நடுராத்தி 1 மணியில் ஒரு லூசு கிளவிட்ட மாட்டிட்டேன். இப்போ வந்து அந்த சாக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கதான் அந்த சாக்ஸ் இருக்கு. எங்க அந்த கிளவி சிரிப்பு பாத்தீங்களா, இப்படி இருக்குது அந்த சிரிப்பு. ஓகே, சாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ சாக்ஸ கொண்டு நம்ம பார்த்தோம்ல டோர்ல மூக்கு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அங்கதான் கொண்டு வைக்கணும். இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி தெரியும் எனக்கு. யாராது எங்க பாத்தீங்களா, அந்த எருமை மாடு என்ன குறு குறுன்னு பாக்குது பாரு. ஏய் என்னடா, ஏய் என்னடா முறைக்க, எங்க நம்ம எங்க நம்மண்டாலும் முறைக்கிறான். உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குடி, பிறகு வர. ஓகே, இப்போ வந்து இதை கொண்டு அதில் கொண்டு வைப்போம். அந்த லூசு கிளவி வேற எங்கேருந்து வருன்ட்டே தெரியல. நான் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னா, வெளியில கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், அந்த பால் அடிக்கும் போது உள்ள வந்து உளுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதுல வைப்போம். எங்க பாத்தீங்களா, மோந்து பாக்குது. சரியான நாயா இருக்கும் போல இருக்க. திறந்துட்டு சீசே, பாத்தீங்களா நம்ம மந்திர வேலை செஞ்சிருச்சு. ஓகே, உள்ளே போகலாம். அந்த கிளை வேற வந்துடக்கூடாது. உள்ள வந்து இந்த கட்டை எடுக்கணும். கட்டை எடுத்தா இல்ல டோர் ஓபன் ஆகும் பாருங்க. ஓபன் தி டோர். ஓகே, ஓபன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள போனோம். ஓகே, ஸ்டோரிக்கு வருவோம். அந்த பால் எடுக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த கிறுக்கு பிடிச்ச கிளவிட்டு மாட்டிக்கிட்டேன். இங்கே ஏதோ பேப்பர் கிடக்குதே, என்னது டிராயிங்கா? இதில் என்ன போட்டிருக்கு, காக்கா படம் போட்டிருக்கு. இதை எப்படி தெரியுமா, அந்த அதில் ஒரு கடிகாரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கடிகாரத்தில் இதில் இருக்க டைம் அப்படியே செட் பண்ணணும். செட் பண்ணோடனே இந்த காக்கா வெளியே வரும் போல இருக்கு. வாங்க செட் பண்ணிடலாம். இந்த வீடை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. வீடா இது வீடு, ஐயோ மேல வந்துட்டோம் போல இருக்கே. இதுதான் பேசிக்கிட்டே வந்தாலே எங்க போறோம்டே தெரியாது. ஓகே, கெடிகாரம் தான் இருக்குது. கெடிகாரத்தில் முள் இருக்குது, எனக்கு பல் இருக்குது. இப்போ இதுல இருக்கிறது வந்து செட் பண்ணணும். அதுல நமக்கு தான் செட் பண்ண வருமே. ஓகே, இப்போ செட் பண்ணுவோம். சின்ன முள் வந்து கரெக்டா கொஞ்சம் கீழே இருக்கணும், பெரிய முள் கொஞ்சம் மேல. கிறுக்கு பிடிச்ச காக்கா மெது வர மாட்டியா? நானே பயந்தாங்களி, என்கிட்ட வந்து இப்படி பயம் கொடுத்துருக்கேன். காக்கா போட்ட இறகு, இந்த இறக வச்சுதான் ஒருத்த முழிச்சானே, திரு திருன்னு முழிச்சானே, அவனை இதை வச்சுதான் பங்கம் பண்ண போறோம். வரண்டா வரேன். என்னடா முழிக்க, உனத்தாண்டா இந்த இறக கொண்டு வரேன். இத வச்சு என்ன பண்ண போற மட்டும் பாரு. இது யாருங்க, எங்க இது? அந்த கிளவி போல இருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்க. இந்த கிளவி கிட்டதான் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த இறக வச்சுதான் கிச்சு முச்சு முட்டணும். கிச்சு 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 கிச்சு. என்னடா குட்டியான, கிச்சு முட்டி எப்படி இருக்க? எனக்கு வாந்தி வருது, இருக்கு. பல்லு விளக்குச்சா விளக்கலேன்டே தெரியல, பல்லு பூரா கப்பு. அது மூஞ்சே பச்சை கலர்ல இருக்கு, குளிச்சுச்சா குளிக்கலேன்டே தெரியல. இப்போ வந்து பஸ்ட்லேருந்துலாம் வராது, அதுலேருந்தே தான் வரும். இப்போ வந்து இதுக்கு சாவிலாம் தேவையில்ல, டைரெக்டாக இங்கேயே வந்துட்டோம். அந்த பந்தை எப்படியோ எடுத்தாகணும். எடுத்தாச்சு. எடுத்து அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ளே தான் அந்த பந்தை கொண்டு தூக்கி கொண்டு போடணும். இந்த இருக்கலையா, இதுக்குள்ளே தான் போடணும். உள்ளப்போ ஷோ ஷேட், ஒரு பந்து கூட வீச தெரியலாம் கேட்பீங்க. இந்த பந்தால தான் இவ்வளோ கேடே. இந்த பைத்தியம் பிடிச்ச பந்து வீட்டுக்குள்ளே வரலனா 6 மாதம் குளிக்காத கிளவிக்கிட்ட வந்து மாட்டியிருப்பானா? ஓகே, இந்த மிருகத்தை நம்ம கிச்சு முட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு பொருள் கிடைக்கும். இந்த இருக்கலையா, எங்க இது மிருகத்தோட கையு நினைக்கேன். ஆனா பைத்தியம் முடிச்ச மிருகமே பதறாதா, எனக்கு பதறது. இப்ப இந்த கையை கொண்டு நம்ம கூண்டுல அடைச்சாங்களே அங்கதான் வந்திருக்கோம். இங்க ஒண்ணு இருக்குது, இந்த இருக்கலையா அந்த பொட்டி. இந்த பொட்டிட்ட ஹை ஃபை பண்ணணும். இந்த கை இல்லாம கை ஃபை பண்ண ஒரே அடிதான். செவுளு பார்க்க ஒன்று விட்டுச்சு பாருங்க, மறக்க முடியாத. ஓகே, இந்த சீடி எடுத்துக்கணும். அந்த சீடியை வந்து அந்த கிளவி இருக்குல்லையா, கிளவி, அந்த கிளவியோட பெட்ரூமுக்கு போகணும். அந்த பெட்ரூம்ல தான் ஒன்று இருக்கு. ஓ, அப்படி மட்டும் நினைக்காதீங்க, அங்கே ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கு, அங்கே தான் போய் பிளே பண்ணணும். எனக்கு என்னன்னே தெரியல, இப்போ மொபைலில் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. பிசியிலன்னா நமக்கு ஸ்டோரி கேம்லாம் அத்து பிடிக்கும். இப்போ நம்ம அந்த கிளவியோட ரூமுக்குள்ளே என்றாக போகிறோம். கிளவிக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தலையை ஆஞ்சு போடுவோம். ஆஞ்சு இந்த இருக்குது மியூசிக் பிளேயரு, இதில் பிளே பண்ணணும். பிளே பண்ணிட்டு ஓடிடுறோம். இப்போ தான் அந்த கிளவி வரும். டப்புன்னு அந்த கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம். டப்
பண்ணுதான் ஒளியன். ஓகே இப்போ வந்து வெயிட் பண்ணணும். இப்போ அந்த கிளவி வரும் பாருங்க. கிளவி வந்து என்ன தெரியுமா பண்ணும், அது பண்ண தப்புக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கும். அங்கே போய் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கும் பாருங்க. என்ன கிளவி காணல, கிளவி எங்க இருக்க அண்ணா இருக்கு பாருங்க. பண்றது பூரா அயோக்கியதனம், அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கறது உனக்கெல்லாம் நல்லா சாவே வராதுடி. அது கும்பிட்டு இருக்க டைம்ல நம்ம போய் அதோட மந்திர குல திருடணும். எங்க அமைதியா போனோம், திருடியாச்சு. ஐயா நான் மந்திர குல திருடிட்டேன். நமக்கு தான் திருடுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. இந்த போட்டோவை அடிக்கடி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இந்த மந்திர குல வச்சுதான் நம்ம தப்பிக்க போறோம். பாத்தீங்களா, கிளவிகிட்ட இருந்தே ஆட்டையை போட்டேன். இப்போ வந்து நான் ஹாரி பாட்டரோட தம்பி பூரி பாட்டன். இப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அந்த டோரை திறக்கிறதுக்கு என்ன மந்திரம்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ பாத்துருச்சியே பாத்துருச்சியே, ஓடுங்க. எதுகிட்ட மாட்ட கூடாதோ அதுகிட்ட மாட்டிட்டேன். பாத்தீங்களா அந்த கிளவிய, குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. பிறக்கும் போது பானைக்குள்ள போட்டு வளர்த்துப்பாங்க போல இருக்கு, அதான் அதுக்கு மேல வளரல. ஐயோ உள்ள கத்திரிக்காய் மாதிரி கந்துட்டு எங்கெல்லாம் வருது பாருங்க. அதுகிட்ட மட்டும் மாட்டோம், நம்மளை கடிச்சே சாப்பிடும். எனக்கு கடிச்சு சாப்பிடுறது கூட பெருசா இல்ல, அது பல்லு விளக்காம கடிச்சு சாப்பிடுது. பாட்டியே நான் போகும்போது வேணா உங்களுக்கு பல்லுப்பொடி வாங்கி தந்துட்டு போறேன், என்ன விட்டுருங்க. ஐயோ பின்னாடியே வருதே. ஓ பாட்டி நல்ல பாட்டி தான், ஓ பியூட்டி நல்ல பியூட்டி தான். சீ இதை போய் பியூட்டிங்க பாருங்க. கிளவி அப்படி வருதான் நம்ம இப்படி ஓடிடுவோம். பாட்டி இப்படியே சுத்திட்டு இருங்க, பைத்தியம் பிடிச்சிரும். ஏ ஒடே ஒடே ஒடே, இந்த பைத்தியம் பிடிச்ச கிளவிட்டு வந்து ஓடே. ஏங்க அதோட பெட்ரூம்ல வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ தான் என்னோட புத்திசாலித்தனத்தை பார்க்க போறீங்க. என்ன பாட்டி வேகமா வர முடியலையா? பின்ன அது நடந்து வர்றதுக்குள்ள 100 நாள் ஆகும். ஓகே எப்படியோ தப்பிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் துரத்துது. இப்போ இந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு பால் இருக்கும், அந்த பால் எடுக்கணும். இந்த பால் பூரா கை கெட்டாத தூரத்துலேயே கிடக்குது. சீக்கிரம் அந்த கிளவி வரதுக்குள்ளே தப்பிச்சிடணும். ஓகே இதை வந்து எங்கே கூட்டு போனோம்னா, நம்ம டாப் ஃப்ளோரில் கிளவி ஏமாத்திரம் பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். இந்த கிளவிக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. எனக்கு வயசே 5 தான் ஆகுது, என்ன போய் கடத்தி வச்சிருக்கேன். போகும்போது வரும்போதெல்லாம் இந்த முண்டக்கனே முழிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த கிளவிக்கு அறிவே இல்லை. டாப் ஃப்ளோர் இருக்கே, லிஃப்ட் வைக்க வேண்டியதானே. லிஃப்ட் வச்சுருந்தா டப்புன்னு இந்த கேம் முடிக்கலாம். படிக்கட்டு எங்கே இருக்கு? இந்த இருக்குது. இந்த படிக்கட்டும் கிளவி மாதிரி குள்ளமாக தான் இருக்குது. கிளவி வருதான்னு பார்த்துப்போம். இல்லை எங்க அந்த கிளவிக்கிட்ட பிடிக்காது என்ன தெரியுமா, அது குளிக்கவே மாட்டேங்குது. அது பக்கத்தில் வந்தனாலே அதை ஸ்மாலாக வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு காகித துண்டு இருக்கிறது. ஓ இது மேஜிக் புக்கா? இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த பாலை கையில் வச்சுக்கணும். இந்த பாலை வந்து அந்த இடத்துல போய் கிச்சு பிச்சு கிச்சு பிச்சுன்னு ஆட்டணும், அதாவது ஷேக் பண்ணணும். எங்கே இருக்கேன், அந்த இடத்துல தான் போய் ஷேக் பண்ணணும். இந்த இடத்துல தான் அந்த கிளவி வந்து புக்கு படிக்கும் போல இருக்குது. ஓகே ஷேக் பண்ணுவோமா? பிச்சு பிச்சு பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சு, ஏதோ ஒளி வருது, ஒளி வந்துருச்சு. ஓ மை காட், இது என்ன புது இடமா இருக்கு. எங்க இந்த இடத்துல தான் அந்த கிளவி வந்து எல்லா பசங்களையும் சாப்பிட்டு அதோட எலும்ப பூரா இங்க தான் போடுது போல இருக்கு. இந்த கிறுக்கு பிடிச்ச கிளவிட்டே நான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே இங்க ஒரு மேஜிக் புக் இருக்கு, இதுல என்ன போட்டுக்கணும், கையில மந்திர குல வச்சுக்கணும். இதை வச்சு தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணும் போல இருக்கு. அந்த இருக்கலே எஸ் மாதிரி, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம தப்பிக்கணும். இந்த எலும்பு கூடு வேற கீழே கிடைச்சிது, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. ஓகே எப்படியோ நம்ம தப்பிக்க போறோம். ஏய் என் பேர் தான் ஹாரி பாட்டர் தம்பி பூரி பாட்டரு. முதல்ல அந்த கிளவி வருதான் பாத்துக்கணும், அதுக்கிட்ட தான் இந்த மந்திர குல சுட்டோம். பாட்டி பாட்டி இருக்கீங்களா? ஏங்க அந்த கிளவி இல்ல, இப்போ தான் நம்ம மந்திரத்தை யூஸ் பண்ணணும். எங்க பாத்தீங்களா பாம்பு, இப்போ நம்ம கரெக்டா மந்திரம் போடணும். ஆமா என்ன மந்திரம்? ஐயோ மந்திரம் வேற மறந்து போச்சே. சரி எதையா போடுவோம் புச்சிக்கு? என்ன வேலை செய்யல, நம்ம வேற ஹாரி பாட்டர் தம்பி பூரி பாட்டர் வேற சொல்லிட்டோம். அண்ட அக்கா காசம் குண்ட அக்கா காசம் திறந்தடி தீசே. ஐயோ மந்திரம் வேலை செய்யல, அப்புறம் அந்த பல்லு விளக்காத கிளவிட்டு மாட்டிட்டோமா? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அண்டாக்கா காசம் குண்டாக்கா காசம் திறந்துட்டு தீசே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ அந்த கிளவி வேற வந்துச்சே. உனக்கு மந்திரம் போடும் போது நீ வருவியா? ஏனமோ வரும்போது பல்லு விளக்கிட்டு வா. நீ அங்கிருந்து வர்றது இங்க வர கப்பு அடிக்குது. எங்க மூஞ்ச பாத்தீங்களா? இந்த கிட்வஸ் கேட்டுன்ட்டு ஒரு கார்ட்டூன் எபிசோடு உண்டு, இதுல ஓல்ட் லேடி மன்சன் ஒரு கிளவி இருக்கும், அந்த கிளவி மாதிரியே இருக்கும். அந்த கிளவி இப்படிதான் துரத்திக்கிட்டே இருக்கும். எங்க போயிடுச்சு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மந்திரம் என்னன்னு பாத்துட்டு போவோம். என்ன மந்திரம்னு மறந்து போச்சு. இந்த இருக்குது. என்ன மந்திரம்? ஓ திருப்பணமா, இதான் மந்திரமா? என்ன கன்றாவி பிடிச்ச மந்திரமோ, இதெல்லாம் மந்திரம் சொல்றீங்களே. ஓகே மந்திரத்தை பார்த்தாச்சு, கிளவி இருக்கான்னு பாப்போம். பாட்டியம்மா பாட்டியே, அந்த கிளவி இல்ல, கிளவி சொல்ல தாங்கல. ஓகே இவ்வளவு செத்துதான் நினைச்சு இந்த பாம்பு. ஓகே மந்திரத்தை கரெக்டா போடும். அண்டாக்க கோஷம் குண்டாக்க கோஷம் திறந்திடு சீஷ. ஐயோ மந்திரம் வேலை செய்யல, அடக்கிருக்க பிடிச்ச மந்திரமே கரெக்டா தான் வேலை செய்ய. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், கடைசி முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்டாக்கோ கோஷம் குண்டாக்கோ கோஷம் திறந்துரு சீசே. ஐயா தொடர்ச்சி, நாங்க தப்பிச்சிட்டோம், நாங்க தப்பிச்சிட்டோம், நாங்க தப்பிச்சிட்டோம். பாடி எப்பயோ தப்பிச்சிட்டோம். இந்த கேம் இதோட முடிஞ்சு, இந்த கேமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இருக்கு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட வேற லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே பாய்.